வணக்கம் நண்பா. டிஆர்பி செய்திகள். 2098 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது தாக்கல் செய்யப்பட்ட கொள்கை விளக்க குறிப்பில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருப்பதாவது, ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளிப்படையான முறையில் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகள் வாயிலாக தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை நியமனம் செய்ய பள்ளிக்கல்வித்துறை முன்னுரிமை அளிக்கிறது. ஏற்கனவே காலியாக உள்ள பணியிடங்களில் பல்வேறு பாடங்களுக்கு 367 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களும் 223 நிலை 1 முதுநிலை கணினி பயிற்றுநர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பல்வேறு பாடங்களில் 492 முதுநிலை ஆசிரியர் பணியிடங்கள் பதவி உயர்வு வாயிலாக 2020-21 கல்வியாண்டில் நிரப்பப்பட்டுள்ளது. மேலும் 298 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும். 2020-21 கல்வியாண்டில் 35 புதிய மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் தொடங்கவும், ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கும் 44 மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தியும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதைப்போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.